சில நாட்களாக ஒரு பையனோட வீடியோ கிராஸ் ஆகிட்டே இருக்குது. பெண்கள் எந்த அளவுக்கு தங்களை சுருக்கி வச்சுக்கணுன்றதுக்கு அந்த வீடியோ வந்து சாட்சி. அதாவது நம்ம போடுற வீடியோவை எந்த மாதிரி யாரும் பயன்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்கு இன்னும் நிறையா கண்டிஷன்ஸு யூடியூப்லேருந்து எல்லாத்துலேருந்து வரணும். எல்லாத்தையும் நம்ம முடக்கி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. செட்டிங்ஸில் போய் யார் நம்மளோட எந்த வீடியோவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறக்காண்டி முடக்கி வச்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட வீடியோவை நம்மளோட விருப்பம் இல்லாமல், அதாவது நம்மளோட அனுமதி இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி யூஸ் பண்ணால் கூட பெண்களுக்கு தனியாக ஏதாவது சட்டங்கள் நிறையா வரணும்னு தோணுது. சமீப காலமாக ஒரு பையனோடது கிராஸ் ஆச்சு. என்னடான்னு பார்த்தா, பெண்கள் வந்து என்னாவத பேசி வீடியோ போடுறாங்க, டான்ஸ் ஆடுறா எதா பண்ணுறாங்க, அதில் வந்து வல்கர் கமெண்ட் இருக்குது. இவனே கூட பண்ணியிருக்கலாம், தாராளமாக இவனோ இவன் ஃப்ரெண்ட்ஸோ பண்ணியிருக்கலாம். இப்போ தான் எத்தனை இமெயில் ஐடி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம்ல. வல்கரான கேடுகட்ட கமெண்ட்டை பண்ணி அந்த பொண்ணை என்ன எது ரியாக்ஷன் கொடுக்குமா, அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டை பார்க்க கீழே இந்த மயிறு சிரிக்க, இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸில் இந்த பையன் வீடியோ போட்டுகிட்டே இருக்கான். இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கான், ஷார்ட்ஸ்லேயும் இருக்கான். நான் எதுனா பண்ணுறதுக்கு அவ்வளோ பயப்பட வேண்டியதாக இருக்குது யூடியூபோட கண்டிஷன் காண்டி. இப்போ இதெல்லாம் இந்த கண்டிஷன் தாண்டி போயிட்டுருக்குன்னா அதுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் தானுங்க, 99K ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. நீங்கள் தானே சிவகார்த்திகனை திட்டிகிட்ருக்கீங்க, நீங்கள் தானே ஏதாவது கோயில் இதுக்கு ராம 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 ராமாண்டுக்கிட்ட உட்காந்துட்ருக்கீங்க என்ன? அதுதான் நான் சொல்கிறேன், மனசு நிறைய அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவனை குத்தம் சொல்ல தெரியுறோம் பாருங்க. அந்த 99K யார் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தருக்கு புகார் பண்ணந்தோன்னா ரசிக்கிறீங்க, டபுள் மீனிங். அது அந்த நாய் என்ன எழுதி வச்சுருக்குன்னா, இதில் வர்ற வருமானத்தை ரோட்டோரத்தில் இருக்கணும்னு கொடுக்க போகிறேன்னா இது ஒரு பொழப்பு. அந்த பையன் உங்கள் மாதிரி இருக்கான், ஒரு டைலாக் டெலிவரி எதுவுமே கிடையாது. பாட்டுக்கு இப்படி பார்க்குற அந்த வீடியோவை, அப்புறம் அந்த கமெண்ட் வருது, அப்புறம் அப்படிங்கிறான். எவ்வளோ கேடுகட்ட செயல் தெரியுங்களா? ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசி சம்பாதிக்கிறான்னா இந்த மாதிரி செயல், இது இன்னும் ஈனமான செயல். இதெல்லாம் நீங்கள் வரவேற்கிறீங்க. அவன் பார்க்குறதுக்கு சேட்டு விட்டு பையன் மாதிரி இருக்கிறான், ஆனால் தமிழ் இது தான் போட்டுட்ருக்கான். அப்போ தமிழ்நாட்டில் வாழ்கிற சேட்டு விட்டு போயினா என்னன்னு தெரில. நல்ல முகத்தை தைரியமாக காட்டுறான். அந்த 99K இருக்கிறவங்க வந்து யாருக்கோ மகனாக இருப்பீங்க, யாருக்கோ அப்பாவாக இருப்பீங்க, யாருக்கோ தாத்தாவாக இருப்பீங்க, எல்லோரும் தான் வந்து. நீங்கள் தான் வந்து தவறான விஷயங்களை ஊக்கப்படுத்துகிறீங்க. அப்புறம் வந்து சாமி கோயில் அந்த தெய்வத்தை கும்பிட்றது இந்த தெய்வத்தை கும்பிட்றது அந்த ஆக்ஷனை நீங்கள் தான் கொடுத்துக்கிறீங்க. சாதாரணமான விஷயந்தானுங்க, ஒரு உடல் உறவுன்றது எவ்வளோ சாதாரணமான விஷயம், அதையே இவ்வளோ அபத்தமாகவும் அசிங்கமாகவும் யோசிக்கிறீங்க, அதை அப்படியே பரப்பி வச்சுருக்கீங்க பாருங்க. எல்லாரும் பார்க்கணும் என்ன, எல்லோரும் அப்படியே எல்லாம் ட்ரெஸ்ஸே அவுத்து போட்டே இல்லை இல்லை, எதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குன்னா அந்த ரிமூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எந்த மாதிரியான வல்கர அப்படி பண்ணுறதுக்குள்ள வேலையே இல்லாமல் போயிரு. இது எதுக்கு ட்ரெஸ்ஸையும் மாட்டிக்கிட்டு நான் பேசுகிற கூட யாரா கமெண்ட் அடி பண்ணுவாங்க? அதுக்கெல்லாம் பயந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லோரும் வந்து ஆதிவாசியாக மாறிட்டோம்னு வச்சுங்க, இந்த அசிங்கம்லாம் அழிஞ்சு போயிடும். காவல்துறை நண்பர்களோ இல்லை சமூகத்தில் இந்த மாதிரியான அநாகரிகம் விரும்பாத மனிதர்களோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமுக்கு புகார் கொடுங்க. ஏதாவது ஒரு வகையில் இந்த நபரை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புண்ணியமாக போகும். இதெல்லாம் விஷ ஜந்துக்கள், நல்லா இருக்கிற பசங்களையும் கெடுத்து வச்சுருவாங்க. என்ன சொல்கிறது, அப்படியே போலீஸ் கையில் இந்த பையன் மாட்டி குப்பரை படுக்க போட்டு அந்த பாமா, அதுக்கு பேர் என்ன பம்பா, இது என்ன புட்டத்திலையே லத்தி வச்சு நங்கு 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 நங்குன்னு வீங்க அடிக்கணுங்க. அப்புறம் பாத்ரூம்லாம் வலிக்கு வெளில வைக்கணும். இவங்கெல்லாம் அடித்தா மட்டும்தான் மாறுவானுங்க, மாற மாட்டானுங்க. கொஞ்சம் இந்த மாதிரியான வேலை பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை கண்டித்து தொடர்ச்சியாக கண்காணிக்கவும் செய்யணும். இந்த மாதிரி குப்பைகள்லாம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஏதாவது பண்ணுங்கள் சரிங்களா? அதிகாரம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணுங்கள்.